உங்களுக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்கவில்லையா அப்போ உடனே கிளம்புங்க அரசின் முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மகளிரின் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய ஒன்று புள்ளி ஆறு கோடி மகளிருக்கு வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது இதனால் இல்லத்தரசியல் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் விண்ணப்பித்த பலருக்கும் பல காரணங்களால் உரிமை தொகை கிடைக்கவில்லை என அரசிடம் கேள்வி எழுப்பி வந்தார்கள் இது குறித்து மேல் முறையீடு செய்து உரிமை தொகை பெறலாம் அல்லது நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளவும் என அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் மகளிரின் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டதற்கான உதவி மையம் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் செயல்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலமாக குடும்பத் தலைவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு மற்றும் மீண்டும் விண்ணப்ப பதிவுகளை தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணலாம் எனவும் அதே சமயம் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பணம் வந்தடை மாறி இருப்பது குறித்தும் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்காண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டீடைல் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்குது நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்துங்க அதாவது எப்படி விண்ணப்பிக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பணம் வரலாம் என்ன படுறது இதற்காண்டி ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா சேனல்ல இருக்குது எல்லா பேரும் போய் பார்த்துக்கோங்க இதே மாதிரி ரேசுடையக்குரிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சான் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்